வளநாடும் வற்றிவிடும். இந்த பாடலில் பாடப்பட்டவன் சோழன் கரிகால் பெருவழத்தான். பாடியவர் கருங்குழல் ஆதனார். இப்பாடலில் பாடப்படும் கரிகால் பெருவழத்தான் சோழ மன்னர்களில் முக்கியமானதொரு மன்னனாவான். சோழ குலத்தை ஒரு குறுநில அரசிலிருந்து காஞ்சி முதல் காவிரி வரை பரவ வழிவகுத்தவன். கரிகாலன் என்பதற்கு கருகிய கால்களை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இவர் இப்பெயரால் அழைக்கப்பட்டார். பெருவளத்தான், திருமாவளவன், மாவளத்தான், இயல்தேர்வளவன் என்பன இவருக்கு வழங்கப்பட்ட பிற பெயர்கள். இந்த பாடலை பாடிய கருங்குழலாதனார் புறநானூற்றில் இரண்டு பாடல்களை இயற்றியுள்ளார். இரண்டுமே சோழன் கரிகால் பெருவளத்தானை பற்றியவை. இப்பொழுது பாடலை காண்போம். களிறு கடையியத்தாள், களல் உரிய திருந்தடி, கனை பொருது கவிவன் கையால், கண்ணுளிர் வருவும் கவின் சாபத்து, மாமறுத்த மலர் மார்பின், தோல் பெயரிய இருள் முன்பின், எல்லையும் இரவும் என்னாய், பகைவர் ஊசுடு விளக்கத்து அழிவிழி கம்பலை கொள்ளை மேவலை, ஆகலின் நல்ல இல்ல ஆகுபவால் இயற்தேர் வளவ, தன்புணல் பறந்து பூசல் மண்மறுத்து மீனின் செருக்கும் யானர் பயந்திகள் வைப்பின் பிறர் அகன்றலை நாடே. இப்பாடலின் பொருளை ஒவ்வொரு வரியாக காண்போம். கழிறு கடையியத்தாள். யானையை பொதுவாக கட்டுப்படுத்த அங்குசம் என்னும் கருவியை பயன்படுத்துவர். ஆனால் அவ்வாறு இல்லாமல் அதன் பிடரி மீது அமர்ந்து அதனை செலுத்தும் கால்களையும். கழல் உரிய திருந்தடி. கால்களில் அணிந்த வீரக்கழல்கள் உராய்ந்து உராய்ந்து திருந்திய அடியையும். கனை பொருது கவிவன் கையால், அதாவது அம்பு தொடுக்கும் போது நிமிர்ந்தும் வள்ளல் தன்மையோடு வழங்கும் போது குவிந்தும் இருக்கும் கைகளையும். கண் உளிர் வரும் கவின் சாபத்து, அதாவது கண்களை கவரும் ஒளியோடு கூடிய வில்லையும். மாமறுத்த மலர் மார்பின், திருமகள் பிறர் மார்பை மறுத்து இவன் மார்பில் குடியிருக்கும்படியான அழகிய பரந்த மார்பையும். தோல் பெயரிய இருள் முன்பின், யானையையே நிலை பெயரச் செய்யும் அளவு வலிமையையும் உடல் பலமும். எல்லையும் இரவும் என்னாய், இரவும் பகலும் பாராமல், பகைவர் ஊசுடு விளக்கத்து அழுவிழி கம்பலை கொள்ளை மேவலை, பகைவரின் ஊரினை எரிக்கும் நெருப்பின் ஒளியில் அங்குள்ளவர்கள் அழுது புலம்பி கதறி அழைக்கும் ஆரவாரத்தோடு அவர்கள் நாட்டை கொள்ளையடிப்பதில் விருப்பமும் உடையவன் நீ, ஆகலின் நல்ல இல்ல ஆகுபவால் இயல்தேர் வளவ, அதனால் நல்ல பொருட்களே இல்லை இன்னும் நிலையாகிவிட்டது நன்கு செய்யப்பட்ட தேர்களையுடைய சோழனே. தன்புணல் பறந்த பூசல் மண்மறுத்து மீனின் செருக்கும் யானர் பயந்திகள் வைப்பின் பிறர் அகன்றலை நாடே. குளிர்ந்த நீர்பாயும் ஆற்றின் உடைப்புகளை மண்ணால் அடைக்காமல் மீன்களால் அடைக்கும் அளவுக்கு வளம் பொருந்திய ஊர்களையும் அகன்ற இடத்தையும் உடைய உன் பகைவரது நாடு. இந்த பாடலின் முழு விளக்கமானது யானையின் பிடரி மீது அமர்ந்து அதனை செலுத்தும் கால்களையும், கால்களில் அணிந்த வீரக்கழல்கள் உராய்ந்து உராய்ந்து திருந்திய அடியையும், அம்பு தொடுக்கும் போது நிமிர்ந்தும் வள்ளல் தன்மையோடு வழங்கும் போது குவிந்திருக்கும் கைகளையும், கண்களை கவரும் ஒளியோடு கூடிய வில்லையும், திருமகள் பிறர் மார்பை மறுத்து இவன் மார்பில் குடியிருக்கும்படியான அழகிய பரந்த மார்பையும், யானையை நிலை பெயர செய்யும் அளவு வலிமையும் உடல் பலமும், இரவு பகல் பாராமல் பகைவரின் ஊரினை எரிக்கும் நெருப்பின் ஒளியில் அங்குள்ளவர்கள் அழுது புலம்பி கதறி அழைக்கும் ஆரவாரத்தோடு அவர்கள் நாட்டை கொள்ளையடிப்பதில் விருப்பமுடையவன் நீ, அதனால் குளிர்ந்த நீர்ப்பாயும் ஆற்றின் உடைப்புகளை மண்ணால் அடைக்காமல் மீன்களால் அடைக்கும் அளவுக்கு வளம் பொருந்திய ஊர்களையும் அகன்ற இடத்தையும் உடைய உன் பகைவரது நாடு, நல்ல பொருட்களே இல்லை என்னும் நிலைக்கு ஆகிவிட்டது இயல்தேர் வளவனே. இப்பாடலில் புலவர் கரிகாலனின் வீரத்தை பாடும் அதே சமயத்தில் அவனது போரின் கடுமையால் பகைவரது நாடுகளில் ஏற்படும் அழிவுகளையும் எடுத்து சொல்கிறார். இப்பாடல் வஞ்சித்திணையையும் கொற்றவள்ளை மற்றும் மழப்புல வஞ்சித்துறையையும் சார்ந்தது. வஞ்சித்திணை என்பது நாட்டை விரிவாக்கும் நோக்கத்தோடோ அல்லது மதியாத பகையரசனின் செருக்கை அடக்கும் நோக்கத்தோடோ ஒரு மன்னன் மற்றொருவன் மேல் போர் தொடுப்பதாகும். போர் தொடுத்து செல்பவர் வஞ்சிப்பூவை சூடி செல்வர். கொற்றவள்ளையில் கொற்றம் என்றால் வெற்றி என்பது பொருள். வள்ளை என்பது பெண்கள் நெல் குத்தும் போது தலைவனை புகழ்ந்து பாடும் ஒரு பாடல் வகை. எனவே போரில் அரசன் பெற்ற வெற்றியை புகழ்வதையும் பகைவர் நாடு அழிவதற்காக வருந்துவதையும் பற்றி பாடுவது கொற்றவள்ளை துறையாகும். மழப்புல வஞ்சித்துறை என்பது பகை நாட்டின் மீது படையெடுத்து செல்லும் வேந்தர் தாம் வெற்றி பெறும்போது தோல்வியுற்ற நாட்டின் செல்வங்களை கொள்ளை கொள்வர். இதனை பற்றி பாடுவதே மழப்புல வஞ்சித்துறையாகும்.
இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். வரும் வீடியோக்களுக்கும் உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி.